முத்தமிழ் கவிஞர் முனைவர் ஆலந்தூர்கோ மோகனரங்கன் இலக்கிய விருது வழங்கும் விழா மற்றும் மூன்று நூல்கள் வெளியீட்டு விழா 29/10/2021 அன்று சென்னை நந்தனம் ஆந்திரா சேம்பர் வளாகத்தில் முத்தமிழ் கவிஞர் முனைவர் ஆலந்தூர்கோ மோகனரங்கன் இலக்கிய விருது வழங்கும் விழா மற்றும் மூன்று நூல்கள் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வரவேற்புரை திரைப்பட இயக்குனர் பாடலாசிரியர் கவிஞர் ஆலந்தூர்கோ மோகனரங்கன் ஃபவுண்டேஷன் தலைவர் நீதிபதி மு புகழேந்தி முன்னிலை உலக நட்புறவு மைய தலைவர் கலைமாமணி லயன் டாக்டர் ஜி மணிலால் நோக்க உரை கவிஞர் ஆலந்தூர்கோ மோகனரங்கன் ஃபவுண்டேஷன் செயலாளர் ஆதம் அகிலன் விருது வழங்கிய சிறப்புரை தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணைய தலைவர் மாண்புமிகு நீதியரசர் எஸ் பாஸ்கர் மூன்று நூல்களை வெளியிட்டு சிறப்புரை சென்னை மாவட்ட ஆட்சியர் கவிஞர் டாக்டர் ஜே விஜயராணி ஐஏஎஸ் லயன் பிஎம் பாலசுப்ரமணியன் லயன் பிரவீன்லால் ஆகியோர் புத்தகங்களை பெற்றுக்கொண்டனர். சிறந்த நூலுக்கான விருது பெற்றவர்கள் கவிஞர் டாக்டர் ஜே விஜயராணி ஐஏஎஸ் நூலின் பெயர் வனமாய் நீ மழையாய் நான் எழுத்தாளர் அரவிந்த் குமார் நூலின் பெயர் காட்டாயி எழுத்தாளர் எஸ் சேகு ஜமாலுதீன் நூலின் பெயர் இலக்கியம் வளர்த்த இஸ்லாமிய தமிழ் சான்றோர் எழுத்தாளர் கார்த்திக் புகழேந்தி நூலின் பெயர் வற்றா நதி சிறந்த தமிழ் பணிக்கான விருது கவி அருவி சாரதா கா சந்தோஷ் ஹைதராபாத் முனைவர் ஜெய் கணேஷ் சென்னை நல்லாசிரியர் விருது பெறுபவர் மார்கரெட் வட்டாத்திக்கோட்டை பட்டுக்கோட்டை சிறந்த நூலக பணிக்கான விருது பெறுபவர் நூலக ரத்னா முனைவர் ரா கோதண்டராமன் அரசினர் ஆடவர் கலைக்கல்லூரி நூலகம் நந்தனம் நன்றியுரை முனைவர் மு பாட்டழகன் இயக்குனர் கவிஞர் ஆலந்தூர்கோ மோகனரங்கன் ஃபவுண்டேஷன் இவ்விழாவை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் எழுத்தாளர் அருள்வளன் அரசு.